அரசியலில் ஆர்வமில்லாமல் இருந்து வந்த விஜய் அவர்கள் அதன் பிறகு மக்களுடைய சேவை செய்ய வேண்டும் என முடிவு செய்து அரசியலுக்கு வர சில ஆண்டுகளாக ஆழம் பார்த்தது போதும் என February 2 தன்னுடைய கட்சியும் அறிவித்திருக்காரு. தமிழக வெற்றி கழகம் என தன்னுடைய கட்சிக்கு பெயர் வைத்திருக்க நிலையில அரசியல் அனுபவமே இல்லாத விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறாரு என அரசியல் இருப்பவர்கள் கேள்வி எழுப்பியிருக்க நிலையில, மேலும் விஜய் அவர்களால் முதல்வராக முடியாது, பெரிய அளவில் வெற்றியும் பெற முடியாது என சொல்லி வந்திருக்காங்க. இதற்கிடையில தான் அரசியலில் எனக்கு தான் அனுபவம் இல்லை, அனுபவம் உள்ள ஆளை என் பக்கத்தில் வைத்துக் கொள்கிறேன் என முடிவெடுத்திருக்காரு தளபதி விஜய் அவர்கள். அதாவது அரசியலில் யுக்தி வகுத்து வரும் பிரசாந்த் கிஷோரை தான் அரசியல் ஆலோசனைகள் வழங்க அணுக போக இருக்காராம். அரசியலை யுக்தி வகுப்பதில் வல்லவரான பிரசாந்த் கிஷோரை பெரிய கட்சிகள் எல்லாம் அணுகியிருக்க நிலையில தற்பொழுது விஜய் அவர்களுடைய கவனமும் அவர் பக்கம் திரும்பியிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் என்ட்ரி பற்றி தற்பொழுது பேசி வந்திருக்காரு. மேலும் அது மட்டுமல்லாமல் விஜய் அவர்களுடன் திமுக கூட்டணி வைக்குமா என்ற ஒரு கேள்விக்கு அவர் பதில் கூறி வந்திருக்காரு. சரி, ஓகே, இது போன்ற தளபதி பற்றி விலையாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.